மனித இனத்திற்கு சேவை செய்தல். ஏன் மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய கருத்து என்ன? அது புகழார்வம், பெரிய மனிதனாக வேண்டும் என்னும் ஆசை. இதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமா? எனக்கு தெளிவாக தெரிகிறது. இறைவன் எங்கும் இருக்கிறான். ஆகவே மனித இனத்திற்கு சேவை செய்யும் போது இறைவனுக்கு சேவை செய்தவர்களாகவும் அல்லவா? அற்புதமான வாதம். அதை விடவும் இது மிகவும் தெளிவாக இருக்கிறது. இறைவன் என்னுள் இருக்கிறான். நான் எனக்கு சேவை செய்தால் அது இறைவனுக்கு சேவை செய்ததாகும். சிரிப்பு. இறைவன் எங்கும் இருப்பது மெய். இறைவன் நீ இல்லாமலேயே தன்னுடைய வேலையை நன்றாக செய்து கொள்வான். நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் உண்மையாகவே இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்பதை நீ தெரிந்து கொண்டிருந்தால் மனித இனத்திற்கு சேவை செய்கிறேன் என்று எதில் நீ குறுக்கிடுகிறாய்? மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவனை விட நீ நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று இறைவனை விட உனக்கு நன்றாக தெரியுமா? இறைவன் எங்கும் இருக்கிறான், உண்மை. ஆனால் விஷயங்களை பார்த்தால் அவை தெய்வத்தன்மை கொண்டவையாக தெரியவில்லையே. என்னை பொறுத்த மட்டில் இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருப்பதாக தெரிகிறது. நீ மனித இனத்திற்கு உதவ விரும்பினால் நீ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். உன்னால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை முற்றிலுமாக இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு. அதுதான் தீர்வு. ஏனென்றால் இந்த வழியில் குறைந்தபட்சம் நீயாவது இன்னும் சிறிது இறைவனைப் போல் ஆவாய். இறைவன் எல்லா பொருள்களிலும் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் பொருள்கள் மாறாமல் இருக்க காரணம் என்ன? எல்லாமே இறைவனுக்கு பதிலளிப்பதில்லை. இதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் உணர்வின் ஆழங்களில் நீ தேட வேண்டும். மனித இனத்திற்கு சேவை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? ஏழைகளுக்கு உணவளிக்க நினைக்கிறாயா? நீ லட்சக்கணக்கானவர்களுக்கு உணவளிக்கலாம். அது பிரச்சனையை தீர்க்காது. அது அப்படியேதான் இருக்கும். மக்களின் வாழ்க்கை சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறாயா? இறைவன் அவர்களிடத்தில் இருக்கிறான் அல்லவா? பின் ஏன் ஒன்றும் மாறமாட்டேன் என்கிறது? மனித இனம் என்ன நிலையில் இருக்கிறது என்பது உன்னை விட இறைவனுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நீ யார்? ஒரு துளி உணர்வு, ஒரு சிறு சடப்பொருள். நான் என்று நீ சொல்லிக் கொள்வது அதுதானே? நீ மனித இனத்திற்கோ உலகத்திற்கோ பிரபஞ்சத்திற்கோ உதவ வேண்டும் என்று நினைத்தால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் அந்த சிறு துண்டை முழுமையாக இறைவனுக்கு கொடுத்து விடுவதுதான். உலகம் ஏன் தெய்வத்தன்மை உடையதாக இல்லை? உலகம் ஒழுங்காக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான் உள்ளது. உனக்கு சொந்தமாக இருப்பதை இறைவனுக்கு கொடுத்துவிடு. அதை முழுமையாக முற்றாக இறைவனுக்கு கொடுத்துவிடு. உனக்காக மட்டுமல்ல, மனித இனத்திற்காக, பிரபஞ்சத்திற்காக. அதைவிட நல்ல தீர்வு வேறில்லை. மனித இனத்திற்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்று விரும்புகிறாய்? அதற்கு எது தேவை என்பதே உனக்கு தெரியாது. நீ எந்த சக்திக்கு சேவை செய்கிறாய் என்பதை பற்றி அந்த அளவு கூட தெரியாது என்று சொல்லலாம். உன்னை மாற்றிக்கொள்ளும் முன் உன்னால் வேறு எதை மாற்ற முடியும்? எப்படி இருப்பினும் உலகை மாற்றும் அளவிற்கு உன்னிடம் ஆற்றல் இல்லை. அவனை விட நீ உயர்ந்த உணர்வில் இல்லாமல் இருக்கும்போது எப்படி உன்னால் ஒருவனுக்கு உதவ முடியும்? இது மிகவும் குழந்தைத்தனமான கருத்து. நான் ஒரு மாணவர் இல்லம் திறக்கப் போகிறேன், ஒரு சிசு நிறுவனம் ஏற்படுத்தப் போகிறேன், ஏழைகளுக்கு கஞ்சி வார்க்கப் போகிறேன், இந்த ஞானத்தை பரப்பப் போகிறேன், இந்த சமயத்தை பரப்பப் போகிறேன் என்றெல்லாம் குழந்தைகள்தான் பேசும். அவர்களை விட நீ சிறந்தவன். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று
அவர்களை விட உனக்கு நன்றாக தெரியும் என்று நீ நினைத்துக் கொள்வதே இதற்கு காரணம். மனித இனத்திற்கு சேவை செய்ய போகிறேன் என்பதெல்லாம் இதுதான். இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க நினைக்கிறாயா? இந்த வேலைகளெல்லாம் ஒன்றையும் அதிகமாக ஆற்றிவிடவில்லை. ஆஸ்பத்திரி கட்டுவது, பள்ளிக்கூடம் தொடங்குவது, இவையெல்லாம் மனித இனத்திற்கு உதவுவதற்காக அன்று. நீ லட்சக்கணக்கான ஆஸ்பத்திரிகளை கட்டலாம், ஆனால் அது மக்கள் நோய்வாய்ப்படுவதை நிறுத்திவிடாது. மாறாக இப்பொழுது நோய்வாய்ப்படுவதற்கு வேண்டிய சௌகரியங்களெல்லாம் உனக்கு ஊக்குதலெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். இது போன்ற கருத்துகளில் நாம் ஊறி போயிருக்கிறோம். இதனால் உன் மனசாட்சிக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. நான் உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை அமைதிப்படுத்துகிறாய். நான் எவ்வளவு தூரம் சுயநலமற்றவன், நான் மனித இனத்திற்கு உதவப் போகிறேன் என்று நினைத்துக் கொள்கிறாய். இவையெல்லாம் நான் என்கிற எண்ணம் தவிர வேறு எதுவும் இல்லை. மெய்யாகவே நீ அக்கறைப்பட வேண்டிய முதல் ஆள் நீதான். நீ உலகத்தில் உள்ள துன்பத்தை போக்க விரும்புகிறாய். துன்பம் அனுபவிப்பதற்குரிய திறனை மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான உறுதிப்பாடாக உன்னால் மாற்ற முடிந்தால் அன்றி உலகம் மாறாது. அது எப்பொழுதும் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கும். நாம் ஒரு வட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாகரிகத்தை தொடர்ந்து இன்னொரு நாகரிகம் வருகிறது. ஆனால் உலகின் துன்பம் மாறவில்லை. காரணம், இருக்க வேண்டிய ஒன்று அங்கு இல்லை. ஓர் உயர் உணர்வு இருக்க வேண்டும், அவ்வளவுதான்.